பிரணவன் பரமானந்தம் ஜோதிடத்தில் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு பணிவான வணக்கம். ஜோதிடத்தில் பலன் பார்க்கும் போது காலபுருஷ தத்துவப்படி பலன்கள் பார்ப்பது சரியா? உதாரணமாக காலபுருஷ லக்னமாகிய நான்குக்குரிய சந்திரன் ஜென்ம லக்னத்திற்கு எட்டில் அமர கல்வியில் தடை ஏற்படுமா? இந்த காலபுருஷ லக்னப்படி பலன் பார்க்கறதும் ஒன்றுதான், அதுவும் ஒரு வகையில் பொருத்தமான ஒன்று தான். இந்த காலபுருஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், மனிதனை ஒரு பிரபஞ்சத்தையே மனித உருவமாக்கி அந்த காலமாக்கி அதைத்தான் வந்து ஒரு மனித உருவமாக காலபுருஷனுடைய லக்னம் மேஷம்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவம் மேஷம் முதல் 12 மேஷம் என்பது தலை, விருச்சிகம் என்பது 8 மர்ம உறுப்புகள், 12 இடமாகிய இது மீனம் வந்து பாதங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒவ்வொன்றுக்கும் அவயங்கள் சொல்லப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் இடங்கள் சொல்லப்பட்டு அந்த காலபுருஷ தத்துவம் சொல்லப்படுகிறது. இந்த காலபுருஷ தத்துவப்படியும் பலன் பார்க்கணும். மிக மிக முக்கியமான காலகட்டங்களில் ஒரு துல்லியமான பலன் நீங்கள் எடுக்கும்போது, ஒருத்தர் ஆப்ரேஷன் ஒருவர் அந்த ஆப்ரேஷனில் பிழைப்பாரா, அந்த பிழைக்கும்போது அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அன்றைய அமைப்பின்படி காலபுருஷ தத்துவத்தின்படி அந்த அமைப்பு எப்படி இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு நுணுக்கமாக உள்ளே பொருத்தி பார்க்க வேண்டிய விதிகள் தான் இங்கே ஜோதிடத்தில் அதிகம். அந்த மனிதனுடைய லக்னம் அது தான் பாவகம் ராசின்னு நிறைய இருக்கிற மாதிரி இந்த காலபுருஷ தத்துவம். அந்த மனிதன் வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கலாம், கடக லக்னத்தில் பிறந்திருக்கலாம். அந்த மிதுன லக்னம் கடக லக்னமாக இருந்து அவருக்கு அந்த யோக தசை நடந்தாலும் அப்போது கேட்கின்ற சம்பவத்தின் அடிப்படையில் காலபுருஷத்தினுடைய மேஷ லக்னத்திற்கு அது எந்த வீடாக வருகிறது, அப்போ வந்து ஒரு துல்லியமான பலனை எடுக்கும்போது, ஒரு நிகழ்ச்சி எடுக்கும்போது, உதாரணமாக இன்றைக்கு ஆப்ரேஷன் நடக்கிறது, அந்த ஆப்ரேஷனில் அவர் பிழைப்பாரா அல்லது அந்த ஆப்ரேஷன் செய்யலாமா அல்லது அவருக்கு என்ன நோய் இருக்கிறது. இப்போ வந்து விருச்சிகம்னு சொல்லிட்டேன், காலபுருஷ தத்துவத்தின்படி விருச்சிகம் வந்து மறைவிடங்கள்னு சொல்லிட்டேன். ஒரு தொடைப்பகுதி, தொடைக்கு நடுவில் இருக்கின்ற பகுதிகள், அடிவயிற்றுக்கு கீழே இருக்கின்ற பகுதிகள், மறைவு பகுதிகள், மர்மஸ்தான உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறது விருச்சிகத்தை குறிக்கும். விருச்சிகமே மறைவிடம்னு தான் காலபுருஷ தத்துவத்தின்படி சொல்லப்படுகிறது. புதர், தேல், பாம்பு போன்ற ஒளிந்து கொண்டிருக்கும் ஜந்துக்கள் இருக்கின்ற இடம் அப்படின்றதான் இதில் சொல்லப்படுகிறது. தெரியாத விஷயங்கள், மறைத்து வைக்கப்படுகின்ற விஷயங்கள், மறைத்து வைத்திருக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்ற விஷயம் அப்படிங்கிறது 8 இடம் மறைவிடம் விருச்சிகம்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 8 இடத்தை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்திற்கு மிதுன லக்னமாக இருக்கிறது, 8 இடம் மகரத்தை பற்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற போது காலபுருஷ தத்துவத்தின்படி 8 இடமான விருச்சிகத்தையும் இணைத்து பலன் சொல்றது, பலன் அறிவது அப்படிங்கிறதும் ஒரு விதி. ஆகவே அனைத்தும் ஜோதிடத்தில் தேவைதான். காலபுருஷ தத்துவத்தின்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்தால் அதையும் பார்த்து தான் ஆக வேண்டியிருக்கும். அனுபவத்தில் தான் இதை நீங்கள் உணரணும். காலபுருஷ தத்துவத்தின்படியும் வந்து நம்ம சொல்றது உண்டு. அடுத்து ஒரு யூடியூப் நேயர் அருண் பிரவீன் என்ன கேட்குறீங்க, ராகுவோடு இணையும் கிரகத்திற்கும் கேதுவோடு இணையும் கிரகத்திற்கும் என்ன வித்தியாசம் குருஜி? சனியோடு இணைந்து கேது நற்பலனை அளிப்பார் என்றால் சூரியனோடு இணைந்த கேது எப்படி செயல்படுவார்? ரொம்ப முக்கியமான கேள்விதான், கொஞ்சம் விளங்காமல் கேட்குறீங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான கேள்விகளில் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அருண் பிரவீன் நீங்கள் என்ன கேட்குறீங்க, ராகுவோடு இணையும் கிரகத்திற்கும் கேதுவோடு இணையும் கிரகத்திற்கும் என்ன வித்தியாசம்? சனியோடு இணைந்த கேது நல்ல பலனை செய்வார் அப்படின்னா, சூரியனோடு இணைந்த கேது என்ன செய்வார்? சனியோடு இணைஞ்ச கேது நல்லது செய்வார்னு நான் சொல்லலை, தப்பாக சொல்கிறீங்க அல்லது தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. கேதுவோடு இணைந்த சனி நல்லது செய்வார்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வியே வித்தியாசமாக கேட்குறீங்க. சனியோடு இணைந்த கேது நற்பலனை அளிப்பார் அப்படி நான் சொல்லலை, எங்கேயும் எழுதவில்லை, எங்கேயும் சொல்லலை. நான் சொல்கிறத நிறைய விஷயங்களை நீங்களே தவறாக தான் புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு இது பண்ணுறீங்க. இப்போ இன்னொன்று கூட நான் முக்கியமாக சொல்லணும், ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் எழுதுகிறேன், எழுதுனவுன்னே பக்கம் பக்கமாக கீழே ஒருத்தர் ரெண்டு பேர் யாராவது எப்படியாவது ஒருத்தர் கமெண்ட் போடுறீங்க. என்ன கமெண்ட் போடுறீங்கன்னா அந்த கமெண்ட்டெல்லாம் என் பார்வைக்கு வரும். உங்களுடைய வழக்கமான புகழுரைகள் இதெல்லாம் வந்து என்னோடதுக்கு வரலன்னா கூட, வித்தியாசமாக யாராவது பெருசாக எழுதுனீங்கன்னா நிச்சயமாக என்னுடைய உதவியாளர்கள் அதை தனியே எடுத்து எனக்கு காட்டியே தீர்வார்கள். உங்களுடைய முக்கியமான கமெண்ட்டுகள், அதுலேயும் குறை சொல்லுகிற கமெண்ட்டுகள் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்லாம் நான் இதே சொல்லியிருக்கிறேன். ஆகவே என்னுடைய உதவியாளர்கள் கமெண்ட்டுகளில் வந்து மேக்சிமம் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க, என்கிட்ட கொடுப்பாங்க.
இதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறீங்க, மாலை மலரில் கேள்வி பதில் போடுறேன், அந்த மாலை மலரில் கேள்வி பதில் போட்டவனையே கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுறீங்க, என்ன போடுறீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சொல்லியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி இப்படி சொல்கிறீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்க, இது வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு முரண்பாடாக இருக்குது, நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் சொல்கிறது தப்பு. நான் சொல்கிறேன், இந்த நிலைமைக்கு ஒரு குருவின் ஸ்தானத்திற்கு இந்த நிலைமையில உங்களால் கவனிக்கப்படுகின்ற ஒரு ஜோதிட குருவாக ஆகிறதுக்கு என்னுடைய 40 ஆண்டுகால ஜோதிட உழைப்பு இருக்குது. இந்த ஒரு தடவை நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, என்னுடைய 30 ஆண்டுகால அனுபவத்தை நீங்கள் என்னிடம் 3 நிமிடம் தொலைபேசியில் பேசுவதாலோ, நான் எழுதுகின்ற ஒரு 3 பக்க கட்டுரையை படிப்பதாலோ உங்களுக்கு வந்துடாதுன்னு எழுதியிருந்தேன். அப்போல்லாம் 10 வருஷம் முன்னாடி ஃப்ரீயாக தானே இருந்தேன், யார் வேணாலும் பேசுவீங்க, பேசும்போதே ஃபோன்லேயே விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் அந்த இடத்துல நான் 3 நிமிடம் தொலைபேசியில் பேசுவதாலோ, அப்போல்லாம் என்கிட்ட ஃபோனில் பேசுவீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கட்டுரைகளை படித்தவர்கள் என்கிட்ட நேரில், அப்போல்லாம் என்கிட்ட உதவியாளர்கள்லாம் இல்லை, ஒருத்தரோ 2 பேரோ தான் இருந்தாங்க. அவர்களுக்கு மீறி என்னுடைய தொலைபேசியில் எனக்கே டைரக்ட் நம்பர், இன்னும் கூட பழைய ஆட்கள் என்னுடைய நேரடி பர்சனல் தொலைபேசி நம்பர் தெரிஞ்சவங்கலாம் இருக்கிறீங்க. இப்போ தான் நான் என்னுடைய பர்சனல் தொலைபேசி என்ன வெளியில் கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்துடுச்சு. ஆனால் அப்போ 10 வருடத்திற்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனில் பேசுவீங்க, ஃபோனில் விளக்கம் கேட்பீங்க, விளக்கம் கேட்பவர்களுக்கு நான் சொல்லித்தான் இருக்கிறேன் யூடியூப்ல வர்றதுக்கு முன்னாடி 2010-11 அப்போ எழுதியிருக்கிறேன். எனக்கு என்னுடைய 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு ஜோதிட அனுபவத்தை 3 நிமிடம் உங்கள்கிட்ட என்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசுறதுனாலேயோ, நான் எழுதுகிற ஒரு 3 பக்க கட்டுரையை படிக்கிறதுனாலேயோ உங்களுக்கு வந்துட முடியாதுன்னு எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு 40 ஆண்டுகாலம்னு சேர்த்து சொல்லுவேன். 40 வருஷம் அந்த அனுபவத்திற்கு பின்னாடி நீங்கள் வந்து ஒரு நான் எழுதுகிற ஒரு 4 கேள்வி பதிலுக்கு இருக்கிறத வந்து நீங்கள் என்கிட்ட என்ன வந்து நீங்கள் முரண் சொல்லிட முடியாது. நீங்கள் 4 மாதமாக என்ன படிப்பீங்க, 4 வருடமாகத்தான் என்ன படிப்பீங்க, ஆனால் நான் பதில் சொல்லுகின்ற ஒரு 4 கேள்விகளுக்குள்ள என்ன நீங்க முழுக்க புரிந்து கொள்ள முடியாது, ஜோதிடத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஆகவே நான் சொல்லுகின்ற ஒரு பதில்ல நீங்கள் சொல்லுகின்ற ஒரு சுபத்துவ சூட்சும முரண்பாடு இருக்குதுன்னு எழுதுற மாணவர்கள் நேயர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. அதன் பின்னால் ஒரு கருத்து இருக்கும், அது உங்களுக்கு புரிஞ்சிக்கல. நான் எப்பவுமே எதையுமே ஒழிக்கிறவங்க கிடையாது. ஒரு கேள்வி பதில சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த பதில்ல நான் நிராயுத பாணியா என்கிட்ட இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். புரிஞ்சுக்கிறது உங்களுடைய தனித்திறமையவும் கடவுள் கொடுத்த ஞானத்தையும் பொறுத்தது. ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது நான் எதையுமே ஒழிச்சிடறதில்ல, கையில நிராயுத பாணி ஒரு கேள்விக்கு பதில் நான் தருகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வி பதில்ல அத்தனை சூட்சும விதிகளையும் சொல்லித்தான் அந்த பலன் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அந்த சுபத்துவ சூட்சும விதில சில விஷயங்களை நான் சொல்லும் போது உங்களுக்கு முரண்படுகிறதை போல சென்ற கேள்விக்கு கொடுத்ததை விட இப்போ நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை சொல்லும் என்னுடைய தவறு நிச்சயமாக கிடையாது, உறுதியாக சொல்கிறேன். நான் சொல்கிறத புரிஞ்சிக்கிறதுல உள்ள உங்கள் ஞானத்துடைய குறைபாடு தான், உங்களுடைய அனுபவ குறைவுனால தான் நீங்கள் வந்து என்ன தவறாக புரிஞ்சுக்கிறீங்களே தவிர என்னுடைய கேள்வி, ஏன்னா 1க்கு 4 முறை என்னதான் ஸ்பீடாக இருந்தாலும் நான் இதே ஊறி போனவேன், இதே மட்டுமே கொண்டிருப்போன் அப்படின்றதுனால நானும் மனுஷனாக இருந்தாலும் 90%, 99% என்கிட்ட தப்பு வராது. எங்கேயாவது ஒரு இடத்துல வார்த்தை பிழை, எழுத்து பிழை வந்தாலுடைய கருத்து பிழை வரவே வராது. ஒரு எழுத்து எங்கேயாவது விட்டுருப்பேன், ஒரு நம்பர் எங்கேயாவது தப்பாக போட்டிருப்பேனே தவிர எழுத்து பிழை என்னிடம் வரலாமே தவிர கருத்து பிழையோ கணிப்பு பிழையோ என்னிடம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நான் முழுக்க முழுக்க ஜோதிடம் மட்டுமே ஜோதிடத்தையே சுவாசமாக வச்சிருக்கிறேன், அதனால வந்து என்கிட்ட வராது. அதனால என்கிட்ட குறை சொல்லி நீங்கள் கேட்பதை விட, அதுக்கு இது முதலனாராக இருக்குதுன்னு சொல்றதை விட நிச்சயமாக இதுக்கு இது என்ன வித்தியாசம்ன்றதை விளக்கங்கள்னு கேட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் அருண் பிரவீன் உங்களுடைய கேள்விகளுக்கு வருகிறேன். ராகுவோடு இணைந்திருக்கும் கிரகம், கேதுவோடு இணைந்திருக்கும் கிரகம் என்ன வித்தியாசம், அதுக்கு முதல்ல வந்துடுவோம். ராகு கரும்பாம்பு, கேது செம்பாம்புன்னு சொல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகளில் இந்த கட்டுரைகளில் வந்து நான் இதை வந்து உங்களுக்கு தெளிவாகவே விளக்கி இருக்கிறேன். ஒரு தியேட்டருக்குள்ள போறீங்க, ராகு என்பது ஆழமான இருட்டு, கேது என்பது மேலோட்டமான ஒரு இருட்டு. இந்த ஒளியாக நீங்கள் புரிஞ்சுக்கும் போது தான் அந்த அமைப்புகளை வந்து மிக தெளிவான ஒரு அமைப்புகளை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஒளியாக ஜோதிடத்தை ஒளியாக புரிஞ்சுக்கங்கன்னு தான் அதுக்கு நான் சொல்கிறேன். ஆழமான இருட்டு அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் கையே உங்களுக்கு தெரியாது. உங்கள் நீங்கள் யாருமே ராகு என்பவர் தான் பீடிப்பவரின் சுய இயல்பை முழுக்க முழுக்க வலுவிழக்க செய்பவர். ராகுவுடன் இணைந்த கிரகங்களுக்கு விமோச்சனமே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இதை நம்ம கிரகணத்தன்றைக்கே உணரலாம். ராகு பிரஸ்த கிரகம், கேது பிரஸ்த கிரகணம் அப்படின்னு 2 அமைப்பு இருக்கு. ராகுவால் ஏற்படும் கிரகணம், கேதுவால் ஏற்படும் கிரகணம்.
கிரகணங்கள் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ராகு கேதுக்களால. ராகுவால் கிரகணம் ஏற்படும் போது சூரிய சந்திர, இதை நீங்கள் வந்து வானவியல் ரீதியாகவே பார்த்துக்கலாம், வானவியல் ரீதியாகவே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து அன்னைக்கு கிரகணத்தை அன்றைக்கி பார்க்கலாம். சூரிய கிரகணம் ஏற்படும் போதும் சந்திர கிரகணம் ஏற்படும் போதும் ராகுவால் ஏற்படும் போது கிரகணமாக அல்ல சூரியனும் சந்திரனும் முழுக்க மறைக்கப்படுவதும், குறிப்பாக வந்து சந்திர கிரகணத்தன்னைக்கு இதை நல்லா பார்க்கலாம். சந்திர கிரகணத்தன்று ராகுவால் ஏற்படும் கிரகணம் அமாவாசை இருட்டு முழுமையாக இருக்கும் சில நொடிகளுக்கு சில நிமிடங்களுக்கு. அமாவாசை இருட்டு இருட்டாகவே வந்துடும், சுத்தமாக அமாவாசை ஆகிடும். அதே நேரம் கேதுவால் ஏற்படுகின்ற அந்த கிரகணத்திற்கு நிலவு முழுமையாக மறைக்கப்படாது, ஒளி இருக்கும், செம்பாம்பு போல சிகப்பு கலரில் நிலவு இருக்கும். இதை இந்த அமைப்பத்தை ராகுவோடு இணையும் கிரகங்களுக்கு ஜோதிட ரீதியாக நீங்கள் எடுத்துக்கணும். ராகுவோடு இணையும் கிரகத்தின் ஒளி ராகுவை விட்டு வெளியே வராது, அப்போது அந்த கிரகம் சுத்தமாக வலுவிழக்கும். அந்த கிரகத்துடைய அத்தனை விஷயங்களும் வந்து நமக்கு கிடைக்காது. ராகு அந்த கிரகத்தை கிரகணம் பண்ணிட்டார். ஒரு உதாரணமாக சுக்கிரனால் ராகு முழுக்க முழுக்க வலுவிழக்க செய்யப்பட்டு விட்டார். சுக்கிரன் கொடுக்கும் சொகுசு கிடைக்காது, பெண் சுகம் கிடைக்காது, தாம்பத்தியம் கிடைக்காது, செக்ஸ் கிடைக்காது, மனைவி அமைப்புகள் நல்லா இருக்காது. நாமே வந்து ஒரு சுத்தமாக ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணுறது அதில் விருப்பம் இல்லாத நபராக இருப்போம். நம்மளே வந்து ஒரு எளிமையாக இருப்போம், ஒரு ஆடம்பரத்தை விரும்ப மாட்டோம். இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். ஒரு குரு வந்து ராகுவோடு சேர்ந்து விட்டார் அப்படிங்கிற போது குழந்தைகள் இருக்காது, பண விஷயத்தில் முரண்பாடுகள் இருக்கும், நம்மளே ஒரு நல்ல கேரக்டராக இருக்க மாட்டோம். இதைத்தான் ராகுவோடு இணையும் கிரகம் செய்யும். கேதுவோடு இணைந்த கிரகத்துடைய ஒளி முழுமையாக செயலிழக்காது அப்படிங்கிறதுனால கேது வந்து அதுதான் கேதுவும் குருவும் சேர்றது கேள யோகம்னா நல்ல யோகமாக சொல்லப்படுகிறது. அது ஒரு வேறு விதமான பலன்களை செய்யும். ஒரு நிமிஷம், அப்ப கேதுவோடு இணைந்த கிரகம் வந்து அதோடைய ஒளியை அதோடைய இயல்பை முழுக்க இழக்காது அப்படிங்கிறதுனால தான் ராகுவோடு இணைந்த குருவை சண்டால யோகம்னு சொல்லப்படுகிறது, கேதுவோடு இணைந்த குருவை கேளை யோகம்னு சொல்லப்படுகிறது. ஆக இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கேதுவோடு இணையும் கிரகம் தன்னுடைய பாவ அமைப்பை குறைத்து கொள்கிறது அப்படிங்கிறதான் என்னுடைய ஆராய்ச்சியில் ஆய்வில் நான் உணர்ந்து உங்களுக்கு அதை சூட்சுமம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். சனி கேதுவோடு இணைகையில் சுபத்துவ பலன்களை ஆன்மீக பலந்து எப்போதெல்லாம் கேதுவோடு இணைகிறாரோ அது செவ்வாய் சனி கிரகங்கள் கேதுவோடு இணையும் போது நம்முடைய தன்னுடைய சுய இயல்பான பாவத்தன்மையை குறைத்து கொண்டு அல்லது நீக்கி கொண்டு அவைகள் நல்ல பலன்களை செய்கின்றன அப்படிங்கிறத நான் சூட்சுமோலுன்னு சொல்கிறேன். அதே ராகு சனி செவ்வாயோடு சேரும்போது அந்த ஏற்கனவே பாவ கிரகங்களான சனியும் செவ்வாயும் இன்னும் கூடுதலான பாவத்தன்மை பெற்று முழுக்க முழுக்க பாவராகி அந்த மனிதனுக்கு அந்த தசையில் அவனுக்கு தேவையற்ற விஷயங்களை, கடன், நோய், எதிரி போன்றவைகளை ஜாதக ஆதிபத்தியங்களுக்கு ஏற்ப செய்கிறார்கள். அது பாவத்துவம். அப்ப ராகுவோடு இணையும் கிரகம் பாவத்துவம் அடைகிறது. பாவ கிரகம் இருந்தால் கூடுதலான பாவத்தன்மையையும், சுபர்களாக இருந்தால் பாவ வெறுமனே அத எந்த பாவத்தன்மையும் அடைகிறது. கேதுவோடு இணையும் கிரகம் சூட்சும வலு எனப்படும் நல்ல தன்மையை அடைகிறது. இதுதான் அமைப்பு. அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, சூரியனோடு இணைந்த கேது எப்படி செயல்படுவார்? இது வந்து இந்த சூரியனோடு இணைந்த கேதை வந்து சூட்சுமோடுன்னு எடுக்கக்கூடாது. அன்னைக்கு தான் கிரகணம் ஆயிடுதே. சூரியனோடு இணைந்து எதிர சந்திரன் இருந்தார்னா அன்னைக்கு கிரகணம். இப்போ அந்த சூரியனோடு இணைகிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? இது ஒரு வித்தியாசமான கேள்வி தான். பாப கிரகத்தில் முழுமையான அப்போ சூரியனோடு இணைந்த கேது சூரியன் எப்படி எடுக்கிறது? இதை அரைப்பாபர்னு சொல்லப்படுகிறது. அப்போ மீதி சுபர். இதை நான் ஒரு விளக்கத்தில் சொல்லியிருக்கிறேன். சூரியன் அரைப்பாவர், செவ்வாய் முக்கால் பாவர், சனி முழு பாவர். அப்போ சனி வந்து முழுமையான பாவ கிரகம், செவ்வாய் வந்து கால் பங்கு சுபத்தன்மையுள்ள கிரகம். சூரியனோட இணைந்த கேது எவ்வாறு செயல்படுவார்? சூரியனோட ராகு இருந்தால் தாப்பனாருக்கு எடுப்பார். இணையும் டிகிரி தூரத்தை பொறுத்து தாப்பனார் தாப்பனார் அழிய அரச லாபம், சூரியனுடைய காரகத்துவங்கள், சூரியன் என்ன அந்த பாவகத்திற்குரிய அந்த ஜாதகத்திற்கு என்ன ஆதிபத்தியத்திற்குரியவரோ அந்த ஆதிபத்திய விஷயங்கள் அத்தனையும் சூரியராக இணையும் தூரத்தை பொறுத்துக்கு எடுக்கும். அதே நேரத்தில் 10-12 டிகிரிக்கு மேலே விலகியிருந்தால் அதே சூரியனுடைய ராகு தசை வரும்போது, ராகு தசை சாரம் வாங்கிய கிரகங்களின் தசை வரும்போது சூரிய லாபத்தை ராகு செய்வார். ஜோதிடமே முரண்பாடானதுதான். சூரியன் ராகு இணைவால் சூரியன் வலுவிழப்பார், ராகு சூரியனின் சம்பந்தத்தையும் வலு. ராகு தசையில் ஒருத்தர் அரசு அதிகாரியாக இருப்பார். சூரியனுடைய அமைப்பில் ராகு வந்து சூரியனுடைய பலனை கவர்ந்து அந்த இடத்துல செய்யும். அந்த இடத்துல அரசு லாபம், அரசு அமைப்பு, அரசு பதவி இதெல்லாம் கிடைக்கும்.
ஆக சுயனோடு இணைந்த கேது என்ன பலன்களை செய்வார் அப்படின்றத முழுக்க பார்த்துமையானால், சூரியன் அரைப்பாவர் அரைசுவர் அப்படிங்கிற நிலைமையில் சூரியன் கேது இணையும் போது சில சுபத்துவ நிலைமைகளும் சூட்சமோல நிலைமைகளும் பாவத்துவ நிலைமைகளும் சூட்சமோல நிலைமைகளும் இருக்கும். அரை சுவராக இருக்கின்ற அந்த அமைப்பில் அவர் வந்து கேதுவோடு சேரக்கூடாது. பாவர் அரைப்பாவராக இருக்கின்ற நிலைமையில் சூட்சமோல, புரியுதா பாருங்க, சூரியன் வந்து முழு பாவர் அல்ல, முழு பாவரான சனி கிரகம் கேதுவோடு இணையும் போது சூட்சம உடவி அடைகிறது. அப்போ அரைச்சுவர் அரை பாவரான சூரியன் அந்த லக்னத்திற்கேற்ப அந்த லக்னம் சுவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு விதமான பலனையும், அந்த லக்னத்திற்கு சூரியன் பாவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு வித பலனையும் செய்யும். அரைச்சுவர் அரை பாவர் என்கின்ற அமைப்பை வைத்து அது இருக்கின்ற இடத்தின் நிலைமையையும் பொறுத்து சூரியனோடு எத்தனை டிகிரியில் கேது இணைகிறார் என்பதையும் பொறுத்து நீங்கள் பலனை வந்து புரிஞ்சிக்கணும். நேரம் கருதி வந்து நான் இத்துடன் இந்த லைவை முடிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னும் 1:30 மணிக்கு, இன்றைக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் 1:30 மணிக்கு சங்கரா டிவியில் லைவ் இருக்குது, அதனால் நான் போகணும். ஆகவே 1:30 மணிக்கு ஸ்ரீ சங்கரா டிவியில் லைவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.